இன்றைக்கி ஆன்மீக தவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் மனசில் நினச்ச காரியம் நடக்கணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சுட்டுருக்கா இல்லையா இவ்வாளுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான பரிகாரம் செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியும் வீட்டில் வந்து சந்தனம் இருப்பேன் அந்த சந்தனம் வந்து ஒரிஜினல் சந்தனமாக அதாவது அரைச்ச சந்தனம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரிஜினல் சந்தனமாக அரைச்ச சந்தனம் எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அரைச்ச சந்தனம் இந்த அரைச்ச சந்தனத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு சந்தனமாக நம்ம வாங்கி அந்த கட்டியாக வாங்கி வைக்கிற அதில் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அரைச்ச சந்தனத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அரைச்ச சந்தனம் எடுத்து வச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அப்புறம் துளசி அந்த துளசி எடுத்து வச்சுட்டு அந்த துளசியில் லேசாக பன்னீரோ இல்லைன்னா ஜலத்தையோ தெளிச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கோங்க விளக்குக்கு பூஜை பண்ணிக்கோங்க விளக்குக்கு மகாலட்சுமி நினச்சி பூஜை பண்ணிக்கோங்க பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு துளசியும் எடுத்து அழகாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சந்தனத்தில் லேசாக தொட்டு ஓம் கேஷவா நமஹ திருப்பி எடுத்து அச்சுதா என்னமஹ அடுத்தது அனந்தா எனமஹ அடுத்தது கோவிந்தா எனமகன் திருப்பி கேசவா என்னமக ஓம் அச்சுதா எனமஹ அனந்தா எனமஹ கோவிந்தா எனம இப்படி சந்தனத்தில் தொட்டு தொட்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணுறது குருவாயிருப்ப படம் இருந்தால் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பூஜை பண்ணுறது அப்படி பெருமாளுடைய பாதங்களில் நம்ம வந்து சமர்ப்பித்து கடைசியில் பூஜை தீபாராதனை நெவேத்தியம் பானகமோ கல்கண்டோ ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த சந்தனம் அந்த சுவாமியினுடைய பாதத்தில் பட்டிருக்கிற சந்தனம் இருக்கு இல்லையா அதை ஒன்று எடுத்து நெற்றியில் விட்டுக்கோங்க நெற்றியில் விட்டு பாருங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நித்தியமாக பூஜை பண்ணுறவாளுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும் சனிக்கிழமனால் சனிக்கிழமை நாள் பண்ணுறவாளுக்கு இன்னும் விசேஷகரமாக இருந்துருக்கும் ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பிராந்திய பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை பார்த்தோம் இதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் நான் இருக்கேன் சார் இதில் எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது அப்போ நம்ம வேத பண்டிதர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அவர்கள் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பூஜை புனஸ்காரங்கள் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை ரொம்ப அழகாக விலக்கி சொல்லுவாங்க நம்ம அஸ்ட்ராலஜி டீம் நம்ம வந்து நியூமராலஜி வைதிக வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு உங்களுடைய ஜாதக பலாபலன்கள் பொருத்தம் நல்ல நேரம் குறிக்கிறது கல்யாணத்துக்கு கிரகப்பிரவேசத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக குறிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் ஃபோன் மூலமாக இருந்த இடத்துலேயே நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் அவங்க தருவாங்க வரக்கூடிய இருபதாம் தேதி பௌர்ணமி துர்கா சப்தசதி சந்தி பாராயணமும் பிரத்திங்கரா ஜபமும் நடக்கிறது இதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதே போன்று பார்த்துட்டு இல்லைன்னா குரு பயிற்சி குரு பயிற்சி பதிமூன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை நாள் ரொம்ப விசேஷகரமான யாகம் நடக்கிறது ஆன்லைனில் நீங்கள் உட்காந்த இடத்துல பார்க்கலாம் உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை பதிவு பண்ணலாம் நிறைய பேர் இதுக்கு கொடுத்துருக்கீங்க மேலும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான அற்புதமான ஜபங்களோட மூலமந்திர ஜபத்தோட அன்றைக்கி நடக்கக்கூடிய யாகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது சரி இன்றைய உண்டான விசேஷ நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துன்னோம் இல்லையா மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத் மகேஷ்வரர் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரோகிரா நன்றி